ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி சார்ஸ் விஷன். நான் இந்த படத்தில் வந்து நான் சொன்னேன், சார் நான் இயக்க போகிறேன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம், உங்களோட நான் உதவி இயக்குனராக நான் வேலை செய்ய போகிறேன் சார், நீங்கள் கண்டுக்காதீங்க சார், நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், ஐ வாண்ட் டு சீம் ஹவு இஸ் எக்ஸிக்யூட்டிங் தட் சொன்னார். ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு, சுகுமாரும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னார், 5 நிமிஷம் காட்சி விஷால், இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷார்ட்டு என்ன ஸ்டிச் பண்ண போகிறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன். இல்லை 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 விஷால், 5 நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம், 2-3 நாள் கூட ரிஹர்சல் பண்ணலாம், ஆனால் ஒரே ஷார்ட்டில் எடுக்கிறோம். பிளடி சேலஞ்சுங்க, இந்த இவருக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி பண்ணலாம், கேட்டுக்கிட்டு பண்ணுறாரு பாருங்களேன், அதுதான் வந்து அவரோட வெற்றிக்கு. முதல்ல இந்த படத்தோட வெற்றி வந்து இயக்குனர்கிட்ட இருந்து தான் வரணும், இயக்குனர் வெற்றி அடைஞ்சால் தான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். அவரோட பாதையில் போயிட்டோம், அது எக்ஸிக்யூட்டட் பை டிஓபி சுக்குமா. எப்படி அதாவது ஒரு பறக்கிற கேமரா வந்து பிடிச்சா அந்த ஒரு ஆட்டம் வரும், அந்த ஆட்டம் வரக்கூடாது தெரிஞ்சிடும் பிடிச்சிட்டாரு கேமராமேன்ட்டு, அதை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர், என் உடம்புல 109 தயில் 100வது தயிலுக்கு நான் பார்ட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு, 109 தயிலுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என்னோட டார்லிங் வந்து கனவு கண்ணன் மாஸ்டர் என்னை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷனில் கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டை கொள்ளியில் என்னை நம்பினார் இந்த கனவு கண்ணன் மாஸ்டர். எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது, சண்டைக்கொல்லி கிளைமேக்ஸில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிக் அடிக்கும் போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் இவர் தான், இவர் கேமரா இது மானிட்டரெல்லாம் பார்க்க மாட்டார், அப்படி உடச்சிட்டு போயிட்டே இருப்பார், ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தார், கிடைச்சேன் ஜாக்கி சானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார். நான் வந்து ரோப் ஷார்ட்ல நின்றுட்டு இருக்கேன், பிரேக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கேன், நான் பாட்டு ரோப்பில் நின்றுட்டு இருக்கேன். அவர் வந்து ரசிகர், என்ன சொன்னாலும் செய்கிறாயா பரவாயில்லையா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயம்தான். எங்களுக்குள்ள ஒரு இது ஃபர்ஸ்ட் தையல் வந்துருச்சா விஷால் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு, அதே மாதிரி தான் 12 அதுக்கப்புறம் 16 அதுக்கப்புறம் பூஜையில் மறுபடி 16 அவர் வந்து என்னன்னா தையல் வந்து விஷால் முடிஞ்சிச்சுல தையல் முடிஞ்சுதான் ஃபஸ்ட்டு போட்டாங்க தையல் போட்டாங்க அப்போ ஷூட்டிங் போயிடலாம் ஃபஸ்ட்டு தெரியுமே மாஸ்டர் பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை அது இப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து கனல் கணன் மாஸ்டரு ஹரி சாரு சுகுமாரு அங்கிட்டு இருக்கிற ஃபைட்டர்ஸு அங்கிட்டு இருக்கிற அஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த 5 நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயிங் டு பி எ ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இட் இஸ் சம்திங் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் ஃப்ரம் அ நியூ டைரக்டர் டு ப்ரூவ் இட், நாட் ஃப்ரம் அ சீனியர் டைரக்டர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஹிஸ் கேரியர். அது பண்ணுறாருன்னா இன்னமும் நானும் நிற்கிறேன், உங்கள் மத்தியில் நானும் நிற்கிறேன், நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னைக்கு தேங்க்யூ ஃபார் ஒரு அதான் உங்கள் எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்கிறேன்னா இந்த பொக்கே கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு இப்போ பழக்கம் இல்லை, எப்போ ரொம்ப காலமாக இருக்குது அந்த ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும் 5 நிமிஷத்தில் உங்கள் வண்டி பின்னாடி தான் இருக்கும், அது வாடி போயிடும் அதெல்லாம். இப்போ சிரிப்பு பார்த்தீங்களா அந்த 2 பிள்ளைகள், நீங்கள் தான் இப்போ படிக்க வைக்கிறீங்க, நான் படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறேன், ஆனால் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் வந்து 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல, அது நீங்கள் தான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து அது உணர்ந்து நீங்கள் வந்து மதிச்சு கொடுத்தீங்களா, அதுக்காக தான் வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு. அதுவும் பெண் குழந்தைங்க படித்து முன்னேறினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமுதாயமே பெரிய மிக சிறந்த சமுதாயமாக இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் உங்களால் இன்னைக்கு 2 குழந்தைங்க படிக்க வராங்க, ஒரு கேப்டன் மூலமா வந்து நான் கத்துக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு வந்து உள்ள கேப்டன் அண்ணன் உள்ள அலுவலகத்துக்கு வந்தால் சினிமா உதவி இயக்குனர் கஷ்டப்படுற உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பட்னியோட வெளில போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது உணர்வு வந்து ஏன் நான் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த லைட் ஆஃபீஸர் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு அந்த கேப்டன் சொன்னது. இன்னொரு கேப்டன் இருக்கார், அவர் பேர் முழுசு சொன்ன சொல்ல மாட்டேன். அந்த கேப்டன் மூலிமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன், நான் அதை நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து
ஒரு விஷயம் தாங்க, தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்டு, 100 கோடின்றது 200 கோடி 250 கோடி எல்லாரும் யோசிக்கிறது. நான் அந்த கோடிகள் யோசிக்கிறதுல என்னோட இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன், என்னோட ப்ரொடியூசர் என்ன என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் நடிச்சு கொடுக்குறேன். அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இது முக்கிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகணும், ஒரு நல்ல திரையரங்கத்தில் வரணும், ஒரு நல்ல தேதியில் வரணும். எதுக்காக படம் எடுக்கிறோம், ஒரு ஒரு குடும்பத்துக்காக. குடும்பம் எப்போ போவாங்க, விடுமுறையில் பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோடய விநியோகஸ்தர்கள் எப்போவுமே ஒரு நல்ல படம் வந்தால் யோசிக்கிறது சில பேர் தான். அப்போலேருந்து எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர் பிரதர்னே சொல்வேன், நண்பர்கள் என்னோட வெல்விஷர் லக்ஷ்மண் அவர்கள் இருக்காரு, இன்னைப்பா இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள், என்ன நிறைய பேர், ராஜமன்னாரு மன்னார் அவர்கள், எஸ்பிஜி சீனு, இதெல்லாமே திருப்பூர் சுப்பிரமணியன், எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் நான் ஒரு உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை, என் மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு, அதே மாதிரிதான் இப்போ தொடங்கி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல திரையரங்கத்துல வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிவிஆருக்கு இந்த விஷயத்துல வந்து தனஞ்சயன் சார் சொன்னதா தான் 2 நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமா இருக்கு, அதனால தள்ளி போச்சுருந்தேன். இந்த ஒரே விஷயம் தான், சினிமாவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியாக சொன்னார், அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னார் பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல, என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பாக நாங்கள் நேர்மையாக எடுத்துருக்கோம், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு இடம் இருக்கு, கண்டிப்பாக வந்து நாங்கள் போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், சின்ன படங்கள் வந்து தியேட்டரில் வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணுங்க, கஷ்டப்படுறாங்கல்லங்க. அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக. அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்கிறது. இப்போ தனஞ்சய சார் சொன்னார் பாருங்களேன், அந்த தேதியில் வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு, நான் அந்த படம் தள்ளி போகிறதுக்காக நான் பேசலை. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில, எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான், அது பெரிய படம் சின்ன படம்ன்ற நினைக்கிறது மக்கள், நடுவுல இருக்கிறவங்க கிடையாது. நடுவுல இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. சின்ன திரைப்படங்கள் வாழணும், அவரோட திரைப்படம் 150 இல்ல 300 ஸ்கிரீன் கூட கொடுக்கணும். ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து 500 ஸ்கிரீன் கூட வரும், அது தப்பே கிடையாது. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போக கூடாது, நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து யாருமே சினிமாவை வந்து கேனாட் ஓன் சினிமா, சினிமா ஃபார் எவ்ரி ஒன். நான் தான் அது கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அதனால தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க, நான் உழைச்சிருக்கேன். நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு, நான் திரும்பவும் சொல்றேன், என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும் போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் உழைக்கிறோம். அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சாதான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசன் சார் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம், என்ன அவரோட நான் பயணிக்கணும், நானும் ஆசைப்படுறேன், அவரும் ஆசைப்படுறோம், கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு இயக்குனர்ன்றது. எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒன்று தான். அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசல. இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலங்க, எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயங்க எனக்கு தெரியாது, ஃபில்டர்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அண்ணன் நகர்லேயே தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரும்ல, அதுக்கு தான் நான் வந்து நான் சொன்னேன். நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது, சத்தியமாக நான் சொல்கிறேன். என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா, நான் ஒரு வாக்காளரா, இந்த நாட்டு குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்றேன், அவ்வளவுதான். அது சில நேரத்தில் சில பேர் கோவப்படுவாங்க, கோவப்படுங்க, ஆனா நான் சொல்றது உண்மைதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான், அதுக்காக தான் நான் சொல்றேன். அரசியல் இருந்து தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க, கேட்டது நான் சொன்னது, நான் இப்பவும் சொல்றேன், 26 வந்து நான் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க, நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள்,
ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்லாம் வரும்போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியா மாறக்கூடாது, அதுதான் நான் சொல்றேன். நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும். நல்லது செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ்லென்த் மிஸ் ஆகுதா? எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது. ஆனா ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிஃபெஸ்டோ வெவ்வேறு? அப்படி இல்லை, எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள், நல்லது செய்யணும். நான் வந்து சார் ஹரிசார் படத்தை நடிக்கும் போது வில்லாத்தி குளத்துல வந்து நான் போய் எனக்கு அந்த நேரத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அந்த நேரத்துல அந்த இடத்துல குடி தண்ணி குடிநீருங்க, சாதாரண குடிநீர். இப்ப டேப் ஓபன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு, அது மூடி அது கரெக்டா பயன்படுத்தணும், அந்த தண்ணியை இப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கிராமத்தில் பார்த்த ஒரு விஷயம் தான், அதுதான் வந்து நாங்க வந்து ஆதாரங்கள்லாம் நாங்க சொல்றது. இன்னைக்கு கூட காலையில வந்து 7 மணி ஃபிளைட்ல நான் போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பார்த்துருக்க முடியாது. 12 மணிக்கு ஃபிளைட்ல போனதுனாலதான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது. அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க பேர் அபூர்வா தான். அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பம். இந்த பெண்மணியை வந்து பார்க்கறது நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே, நான் அதை தாண்டி ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பை பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளா பார்த்து என்ன வந்து போற போக்குல வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு, நான் அதில் வந்து நல்லது செய்கிறேன். உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது, ஒரு எம்எல்ஏக்கு வந்து 12 மாசத்துல எப்படி கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போகணும், எல்லாமே தெரியும் சார். ஐ நோ டெஃபினெட்லி அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களாக கொடுத்துக்கிட்டே இருப்போம், உங்களை சந்தோஷப்படுத்துவோம். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது, அதுதான் நான் சொல்கிறேன். என் கையில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன், அதே மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருவேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி.